நாம் 40 இடங்களிலும் இந்தியா கூட்டணியை சார்ந்த நம்முடைய கட்சி வெல்லப்போகிறது என்பதற்கான அத்தாட்சியாக இன்று காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த பரப்புரையில் பெண்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் மிகுந்த ஆரவாரத்துடனும் எழுச்சியுடனும் அளித்த உற்சாகமே காட்டுகின்றது. அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல கெனால் பகுதி ஜிப்சி காலனி அங்கு தொடங்கி இங்கு வரை நாங்கள் மக்களுடைய வரவேற்பிலே ஊர்ந்து கொண்டுதான் வந்தோம். அதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு குடும்பத்திற்கு அனைத்து நலத்திட்டங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சிதான். அது பெண்களுக்கு என்று அவர் வழங்கியிருக்கின்ற விடியல் பயணமாகட்டும், கட்டணமில்லா பேருந்து பயணம், புதுமைப்பெண் திட்டமாகட்டும், நம்முடைய தவப்புதல்வன் திட்டமாகட்டும், இப்படி ஏராளமான திட்டங்களை வழங்கியிருக்கின்றார். இந்த 34 மாதங்களில் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாட்டு அரசினுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கின்ற யானை பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்திருக்கிறது, செய்வதை மட்டுமே எப்பொழுதும் சொல்லும் என்கின்ற அந்த உறுதியோடு உங்களை நாடி வந்திருக்கின்றோம். இந்த ஒன்றிய பாஜக அரசு நம்மை எப்படி வஞ்சித்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். நேற்றைக்கு முன்பதும் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தமிழ் கற்கவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றார், தமிழ் மீது காதல் நேசம் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அந்த அன்பை நேசத்தை சமஸ்கிருத மொழிக்கு 890 கோடி ஒதுக்கிய போது தமிழுக்கு ஏன் ஒதுக்கவில்லை என்று நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். புதிதாக தேர்தல் வந்தவுடன் பறந்து பறந்து வருகின்ற ஒன்றிய பிரதமர் சென்னை வெள்ளத்திலே தத்தளித்த பொழுது ஏன் வரவில்லை என்று நீங்கள் கேட்க வேண்டும். நம்மை வஞ்சிக்கின்ற, நம்மோடு துணை நிற்காத, மிக முக்கியமாக நம்முடைய அரசாங்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆட்சியை குரல் கூறுகின்ற அவருடைய பன்மாத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிக்கு மட்டுமே நம்முடைய ஆட்சியிலே ஓரிரண்டை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். இதோ அருகிலே இருக்கின்ற இந்த மாடல் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு முன்மாதிரி பள்ளிக்கூடமாக கார்பரேஷனிலே தரம் உயர்த்தப்பட்டு 6 கோடி ரூபாய்க்கு மேல் தரம் உயர்த்தப்பட்டு இங்கே செயல்பட்டு வருகின்றது. இங்கு இருக்கின்ற சாலைகள் 6.5 கோடி ரூபாய்க்கு இங்கே போடப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிக்கான வரும் வழியிலே ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு மைதானம் அமைச்சர் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பில், அவருடைய அந்த பங்களிப்பில் 8.5 கோடி ரூபாய்க்கு தரம் உயர்த்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் தமிழ்நாட்டு அரசினுடைய பணிகள் நடைபெறுகின்றன. மிக குறிப்பாக நம் தொகுதி குறித்து பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள். நம்முடைய அடையாறு பகுதிக்கான பசுமை பூங்காவாக இது திகழ்வதற்காக ஒன்றிய அரசிடம் நீங்கள் நிதி தர வேண்டும் என்று பலமுறை பேசியிருக்கின்றோம். இதுவரை வைத்த கோரிக்கைகள், குறிப்பாக தேவையில்லாத டோல்கேட்டுகள் வேண்டாம் என்ற கோரிக்கை, டோல்கேட்டுகளுக்கான அந்த கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற சென்னை அந்த மெட்ரோ ரயில் 2 கட்டத்தை உடனடியாக விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை, அடையாறிலே இருந்து நம்முடைய வேளச்சேரியிலிருந்து சென்ட் தாமஸ் மூன் செல்கின்ற அந்த ரயில் திட்டம் இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை, இது எவற்றிற்கும் பதிலில்லை. புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதற்கான மாற்றத்தை நம்முடைய தென்சென்னையிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து துவங்க வேண்டும். ஒன்றிய அரசு மாண்புமிகு பாரத பிரதமருடைய தோல்வி, நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய பெரும்பலத்தோடு தமிழ்நாட்டிலே இந்த மண்ணிலே அதற்கான ஆரம்பம் துவங்கிவிட்டது என்பதற்கான சாட்சிதான் இங்கே கூடியிருக்கின்ற பெருங்கூட்டம். 40 வென்றெடுப்போம், 40 நமது, நாடும் நமது. நன்றி.